அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது பள்ளி நம்ம வீட்டில் அடிக்கடி சத்தம் போடுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பள்ளி வீட்டில் இருந்தால் நல்லதா கெட்டதான்னு சொல்லிடுறேன். பொதுவாகவே பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் உளுந்தா விஷம், பள்ளி வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், பள்ளி நிறைய இடத்துல முட்டை போட்டுட்ருக்கோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசௌகரியத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பள்ளி அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை தான் குறிப்பிடுது. பள்ளி ஒருத்தரோட உடம்புல படுறதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக சகன சாஸ்திரமே இருக்குது. அதே போல் பள்ளி சாஸ்திரமும் இருக்குது. அதாவது பள்ளி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளி கத்துறதை வச்சே அதற்கான பலனை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பள்ளி கத்துச்சுன்னா அங்கே பாரு கௌரி சுத்தம் போடுது, கண்டிப்பாக நீ நினச்சி நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வீடுகளில் பள்ளி அதிகமாக தான் இருக்குமே. அது போல் இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா கதவு தரக்கூடிய இடம், ஜன்னல் ஓரங்களில் இருந்து நம்மளை பயமுறுத்தம் கூட செய்யும். ஒரு சில நேரங்களில் வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை பள்ளி எழுப்பக்கூடும். இந்த சமயத்தில் தான் பள்ளிகள் நம்ம மேலே படும்போது பள்ளிக்கே அகால மரணங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கான பலன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியல. இப்போ நம்ம வீட்டில் எந்த திசையிலேருந்து பள்ளி கத்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன் பார்க்கலாம். முதலாவது வீட்டோட குபேர மூலையான தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி கத்துனா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வரப்போகிறாங்க. அதாவது அப்பா அம்மா உறவினர் அல்லது நண்பர்களோட வருகை வரும். இது நமக்கு நன்மை கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், இவங்கனால நல்ல செய்தி நமக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையில் பள்ளி கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்தது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தென்கிழக்கு திசை, இதை வந்து அக்னி மூலையாக குறிப்பிடுவாங்க. இந்த அக்னி மூலையில் தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டால் நம்ம வீட்டில் கலகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பள்ளி கத்துனா ஒரு சில நாட்களில் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வரலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிப்பிட்டதுக்காகவே தென்கிழக்கு திசையில் இந்த மாதிரி பள்ளி கத்தும். இந்த மாதிரி தென்கிழக்கு திசையில் பள்ளி கத்துச்சுன்னா நீங்கள் உடனே பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கல்லுப்பு போட்டு தண்ணியில் நீங்கள் குளிக்கணும், அல்லது கடலில் ஒரு நாளாவது குளிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இதோட தாக்கம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது கிழக்கு திசை. கிழக்கு திசையிலேருந்து பள்ளி சத்தம் போடுறது நமக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இது ராகு கிரகத்தோட தன்மையை குறிக்கும். வீட்டோட கிழக்கு திசை பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா நம்ம மனசில் ஒரு விதமான பயத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். கெட்ட செய்தி வரப்போகுது அப்படிங்கிற எண்ணங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதனால் பெருசாக உங்களுக்கு கெடுதல் வராது. ஆனால் உங்களோட மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாமல் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது வந்து கிழக்கு திசையில் பள்ளி கத்தும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வடக்கு திசை. இதுதான் வாயு மூலையான வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பள்ளி கத்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் பள்ளி கத்துனா என்னது நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பள்ளி வீட்டில் இருந்தால் செல்வ வரவுகள் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பண வரவுகள் அதிகரிக்கும், அதாவது பணம் அதிகரிக்குங்கிறத விட செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளியை கொல்ல மட்டும் செய்யாதீங்க, துரத்தி வேணால் விடுங்க, எக்காந்து கொண்டு வீட்டில் பள்ளியை கொண்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.